हेलो गाइस, देर आर सम टेक्निकल इश्यूज राइट अवे. सो अदनाल कुंजों डिले आगुदु. डॉक्टर रोहित, काइंडली एक्सेप्ट द एड इनविटेशन प्लीज. डॉक्टर रोहित, हेलो हेलो, हेलो कैन डॉक्टर यू हियर मी? रोहित. या कैन यू हेलो, हियर मी? मैं या लाउड एंड क्लियर सर, हाउ अबाउट यू? या आई एम फाइन सर, थैंक यू. इधर नो इनोड प्रॉब्लम. फर्स्ट लाइव सेशन है, ऐसा तब पर ना मनीष कोंगा लाइव सेशन. ओके, चलो सर. ஒண்ணுல சார், இப்ப இந்த கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு இந்த நிறைய பேர் கூகுள்ல பார்த்தே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு டாக்டர் அணுக முடியல, இப்ப இருக்கிற பிரச்சனைல எங்க போனாலும் பயமா இருக்கு, ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும். சோ அதை பத்தி சில டவுட்ஸ் பத்தி கேட்கலாம்னு சொல்லிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச், இங்க வந்து இந்த டைம்ல கூட எங்களுக்கு ஒத்துழைச்சு அப்ரூவ் பண்ணி வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச் ஃப்ரம் மை சைட் அண்ட் ஃப்ரம் மை வியூஸ். ஓகே, சொல்லுங்க, என்ன டவுட் சார்? யா, அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் உங்க இன்ட்ரக்ஷன் போற வியூவர்ஸ் உங்க பேக்ரவுண்ட் என்னோட சொன்னீங்க. அண்ணா, வி கேன் கெட் டு த பாயிண்ட்ஸ். Okay, myself, I am Dr. Rohit, schooling in St. Mary's Anglo-Indian High Secondary School. And after that, என்னோட MBBS வந்து தாவா மெடிக்கல் ஸ்கூல் பிலிப்பீன்ஸில் முடிச்சிருக்கேன். ஐ எம் அ ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட், கிராஜுவேட்டட் ஆன் 2019 ஜான்வரி. ஆஃப்டர் தட் கிளியர்ட் FMG ஜூன் வித் அ ஸ்கோர் ஆஃப் 189 ஓவர் 200, ஐ மீன் 300, சாரி, ஆன் ஜூன் 2019. அண்ட் டிட் மை ஹவுஸ் ஏஜென்சி இன் காஞ்சிபுரம் ஹெட் குவார்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல். அண்ட் கரண்ட்லி வித் ஒர்க்கிங் ஆஸ் அ டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர். ஓகே, தேங்க் யூ, வண்டர்ஃபுல் தட்ஸ் சார், மை பிரிஃபர். தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ. சில கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கேன் சார். சொல்லுங்கள். ஸோ யா, ஐல் கோ வித் த ஃபர்ஸ்ட். வாட் இஸ் திஸ் கோவிட் 19 இன் யோர் டேர்ம்ஸ் அண்ட் வை இஸ் இட் கால் கோவிட் 19? கோவிட் 19. ஓகே, கொஞ்சம் ஆக்சுவலாக பேசிக்காக இட்ஸ் கேட்குறேன், கோவிட். ஏன்னா கொஞ்சம் லேமன் கூட புரியுற மாதிரி. ஏன்னா எல்லா நோ எல்லா இஷ்யூ, சார். விதமான கொஸ்டின்ஸ் இருக்கு அதில். ஸோ இஃப் யூ ஹவ் நோ இஷ்யூ கேன் கோ வித் ஆன்சர். ஓகே ஓகே. கோவிட் 19 இது ஆக்சுவலாக வந்து இதோட பேரே வந்து கொரோனா வைரஸ். இது வாஸ் டிஸ்கவர்ட் இன் த இயர் 2019. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் வூஹான் டிஸ்ட்ரிக்ட் இன் சைனா. அதோட ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு வைரஸ் கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுங்களா, சார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ் கேள்விப்பட்டிருக்கோம்ல, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி, டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம்னு சொல்லி.
அது அண்ட் மர்ஸ்ன்னு ஒரு வைரஸ் பத்தியும் கேள்விப்பட்டிருக்கோம், மிடில் ஈஸ்டர்ன் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சின்ரோம்னு சொல்லி. அதே ஓகே மாதிரி அந்த ஃபேமிலியிலே வரக்கூடிய இதுவும் வந்து கிட்டத்தட்ட கொரோனா வைரஸ்ன்றது வந்து ஒரு ஃபேமிலி. இப்போ ஓகே நம்ம எப்படி சொல்றோம்னாக்கா, இவர் வந்து இப்போ ஜாயின்ட் பிலாங்ஸ் டு சோன்ஸ் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி, கோவிட் இந்த வைரஸும் வந்து நம்ம கொரோனா வைரஸ் ஃபேமிலியில வரக்கூடியது, சரிங்களா? ஓகே இதெல்லாம் வந்து ஜென்ரலைஸா நம்ம வந்து கொரோனா வைரஸ் டிஸ்கவர்ட் இன் 2019, ஸோ அதுதான் கோவிட் 19, சரிங்களா? இதுல மோஸ்ட் காமனா வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது எப்படி நம்ம வந்து நம்ம கேப்சர் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாமா? எப்படி நம்ம கேப்சர் பண்றோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கோவிட் 19 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் உங்க பக்கத்துல வரேன், ஒரு 10 ஃபீட்டுக்குள்ள இருக்கிறேன்னாக்கா, இட் இஸ் அன் ஏர்போன் டிசீஸ். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஒவ்வொருத்துக்கும் வந்து இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு டிபி பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ட்ராப்ல கண்டாமினேட். எப்படின்னாக்கா, அவர் சளி வெளியே வந்து விழுகுது பாத்தீங்களா, அது 6 அடி வரைக்கும் பரவும், ஓகே 6 ஃபீட் சிக்ஸ் வரைக்கும் ஃபீட் பரவும், ஓகே சிக்ஸ் ஃபீட் அது வரைக்கும் வந்து அவரோட இன்ஃபெக்டிவிட்டி இருக்கும். அதனாலதான் அவரையும் மாஸ்க் போட சொல்றோம். இது வந்து ட்ராப்லெட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. இந்த கோவிட் 19 வந்து ஏர்போன். இப்போ நீங்க ஸ்னீஸ் பண்றீங்களா, ஆமா ஸ்னீஸ் பண்றது 15 ஃபீட் வரைக்கும் போகும். ஜென்ரலா ஒரு நார்மல் ஸ்னீஸ் பண்ணாலே 15 ஃபீட் வரைக்கும். நார்மலா ஒரு ஸ்னீஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா 15 ஃபீட் வரைக்கும் அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து அப்படியே கண்டாமினேட் அப்படியே அப்படி என்ன பண்ணனாக்கா, உங்களை சுத்தி அப்படியே பரவிட்டே இருக்கும். ஓகே சாரி, 15 ஃபீட் வரைக்கும் வரும், சரிங்களா? தட் இஸ் ஒன் திங், ஓகே சரிங்களா? இப்போ கோவிட் இஸ் அன் ஏர்போன் டிசீஸ். எப்படின்னாக்கா, இது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மைக்ரோ பார்ட்டிகல்ஸா, இப்போ நான் உங்க மூஞ்சி முன்னாலே தும்புறேன் அப்படின்னாக்கா, இப்போ என்கிட்ட இருந்து நீங்க 15 ஃபீட்டுக்குள்ள இருக்கிறீங்கனாக்கா, யூ மைட் கேப்சர் லோட், ஓகே தட் இஸ் ஒன் திங். ஓகே ஸோ நார்மலாகவே வந்து 15 ஃபீட் வரைக்கும் அந்த ஸ்னீஸோட அந்த டிஸ்டன்ஸே வந்து அந்த அளவுக்கு இருக்கும் இந்த எஸ் கோவிட் நார்மல் எல்லாம் ஃபாஸ்ட். முன்னாடியே. ஓகே நீங்க எந்த வைரஸா இருந்தாலும் சரி, ஃப்ளூ சீசன் சொல்லிட்டு யுஎஸ் சைட்லயும் சொல்லுவாங்க, நம்ம இதுலயும் சொல்லுவாங்க. என்னன்னு ஓகே பாத்தீங்கன்னா, இந்த டைம் மட்டும் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாஸ்க் போட்டுப்பாங்க, சரிங்களா? மாஸ்க் ஏன் போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நம்ம ஸ்னீஸ் பண்றது வந்து இன்னொருத்தர் மேல போய் விழக்கூடாது, ஆமா ஆமா அதுதான் இந்த கண்டாமினேஷன் இன்னொருத்தருக்கு போய் சேரக்கூடாது, அதுதான் நம்மளோட பிரைமரி கோல், ஓகே சரிங்களா? இப்போ இதுல நம்ம ரெக்கமெண்ட் பண்றது வந்து சாதாரண கிளாத் மாஸ்க் போடுறாங்க, அடுத்து ஆமா வந்து சர்ஜிக்கல் மாஸ்க் போடுறாங்க, யா சரிங்களா? ஏ அது சர்ஜிக்கல் மாஸ்க் அது போடுறாங்க. யா சாரி டு இன்டரப்ட். அது ஆக்சுவலா இன்னொரு கொஸ்டினாவே இருக்கு மாஸ்க் இதுல. இப்ப ஓகே, நீங்க அதை நம்ம சொன்னதுல பார்க்கலாம். இன்னொரு டவுட் எனக்கு. இப்ப இந்த சார்ஸ் அண்ட் மிடில் ஈஸ்டர்ன் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் சொன்னீங்க, இது இந்த அளவுக்கு அஃபெக்ட் இருந்ததா? இது எந்த இயர்ல வந்தது? எந்தெந்த கண்ட்ரி அஃபெக்ட் பண்ணுது நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம்? மிடில் ஈஸ்டர்ன் மர்ஸ் சிண்ட்ரோம் வந்து மோஸ்ட்லி இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்லாம் வந்துச்சு. அதை பத்தி ஓகே வந்து ஐ எம் நாட் ஹேவிங் குவைட் அப் டு த டேட் நாலேஜ் மாதிரி, கோவிட் மாதிரி அதோட நாலேஜ் இல்லை எனக்கு. இந்த சென்ஸ் அதோட சேம் கண்டிஷன் என்னன்னாக்கா, இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து, இட் பிரைமரி டர்ன்ஸ் யுவர் லங்ஸ் இன் டு ஸ்டோன்ஸ், அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. அது வந்து ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே ஓகேங்களா? ஃபைப்ரோசிஸ் இந்த சென்ஸ் எப்படின்னாக்கா, சிம்பிளர் வே டு புட் இட் எப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு செவத்துக்கு வந்து சிமெண்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் வெட்டா ஒரு சிமெண்ட் போட்டு நம்ம அப்ளை பண்றோம், ஒரு டூ ஆமாம் ஹவர்ஸ்ல பண்ணீங்கனாக்கா அது சுரண்டிங்கன்னா வந்துடும். இதே ஒரு ஆமாம் 4 ஹவர்ஸ் கழிச்சா அது ஹார்ட் ஆயிடும் இட்ஸ் நாட் கொஞ்சம் ஹார்ட் ஆகும், அப்ப நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். 2 டேஸ் கழிச்சா நீங்க இட்ஸ் அதை தட்ஸ் உடச்சு ஆல்ரெடி தான் எடுக்கணும். பண்ணிட்டோம். ஆமாம் உடச்சு தான் எஸ், இருக்கணும். அதுதான் இப்போ வந்து இப்போ கோவிட்லயும் இதுதான், மர்ஸ் கிட்லயும் இதே மாதிரி தான், ஸோ லங்கு வந்து அந்த ஸ்டோன் மாதிரி லைக் அது இந்த ஃபைப்ரோசிஸ் ஸ்ப்ரெட் ஆக டெண்டன்சியே ஆரம்பிக்கும். போயிடும். ஆமா, ஓகே லங் ஷுட் பி லைக் அ பலூன், ஓகே சரிங்களா? அந்த மாதிரி இல்லாம ஒரு லெதர் பேக் மாதிரியோ, இல்ல ஒரு ஸ்டோன் மாதிரியோ மாறிட்டு இருக்கு, இல்ல ஒரு என்ன சொல்றது ஹார்டன் சப்ஸ்டன்ஸ் மாதிரி மாறிட்டு இருக்குனாக்க, தட் இஸ் ஓகே சம்திங் டு பி கன்சர்ன்ட் அபவுட், ஓகே ஓகேங்களா? ஓகே டாக்டர் யா செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் திங் டு டூ இஃப் ஐ எம் டயக்னைஸ் வித் கோவிட் 19, அட் வாட் பாயிண்ட் ஷுட் ஐ நீட் அ சிடி ஸ்கேன்? ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி கோவிட்னு சொன்ன உடனே நான் எந்த ஐ மீன் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இந்த மாதிரி இது பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் யாரை ஃபர்ஸ்ட் அணுகணும்? அப்புறம் வந்து சிடி ஸ்கேன் சில பேர் இப்போ நான் எனக்கு அவ்வளோ நாலேஜ் ஆகிட்டோம் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்த அளவுக்கு நிறைய பேர் தேவையில்லாம சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க சும்மா வந்து. இப்போ கவர்மெண்ட் கூட வந்து ஒரு ரூல் போட்டாங்க சிடி ஸ்கேன் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கவர்மெண்ட் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப இது குழப்பமாவே இருக்கு இந்த சிடி ஸ்கேனு அப்புறம் இந்த கோவிட் இதுக்கு ரிலேஷன். சரி, ஐ மீன் எந்த டைம்ல டாக்டர் சிடி பார்க்கணும்? ஸ்கேன் டெஸ்ட் வித் கோவிட், இதுதான் உங்களோட கேள்வி இல்லையா?
ஓகே, இப்போ நீங்க சிடி டெஸ்ட் எப்போ எடுக்கணும் கோவிட் வந்துச்சுன்னா? ஓகே, இதுக்கு மேல மெயினா வி ஆர் திங்கிங் வந்து ஒரு நாலு பேராமீட்டர்ஸ் மட்டும் நான் மெயினா பார்க்கணும். டேட் ஆஃப் சிம்டம், டேட் ஆஃப் டேட் ஆஃப் சிம்டம். சிம்டம் உங்களுக்கு ஃபீவரோ காஃபோ கோல்டோ எப்போ ஆரம்பிச்சதோ டேட் ஆஃப் சிம்டம். அதே மாதிரி இந்த சிம்டம் வந்ததுக்கப்புறம் நீங்க எப்போ போய் டெஸ்ட் எடுக்கிறீங்க? ஓகே, இது இன்டர்வல். நீங்க ஆர்டிபிசிஆர் எப்போ எடுக்கிறீங்க? ஓகே, அது ஒண்ணு. அதே மாதிரி டேட் ஆஃப் சிடி செஸ்ட், சிடி ஸ்கேன் செஸ்ட் எப்போ எடுக்கிறீங்க அந்த டேட், ஓகே. சரிங்களா? இதே மாதிரி வந்து நீங்க எந்த டேட்ல வந்து நிக்கிறீங்க, டேட் ஆஃப் அட்மிஷன், இப்போ ஒரு ஃபெசிலிட்டியில போய் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னாக்கா எந்த டேட்ல வந்து நிக்கிறீங்க? ஏன்னா இந்த நாலு இதுமே வந்து ரொம்ப ரொம்ப குரூசியலா இருக்கும். நான் ஒவ்வொன்றும் அப்படியே இலுமினேட் பண்ணிட்டே வரேன். இப்போ இதுல ஓகே, சிடி செஸ்ட் வந்து அடிக்கடி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா ஆமா, மை கன்சர்ன் இஸ் இப்போ சின்னதா ஒரு ஸ்பெக் இருந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சிடியில, ஓகே. சரிங்களா? எக்ஸ்ரே டு சிடி செஸ்ட் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 120 to 130 டைம்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ரேடியேஷன் டோஸ் அதிகமாக இருக்கும். ஓகே எக்ஸ்ரே விட சிடி செஸ்ட்ல 120 to 130 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போசர். அவங்க கன்சர்ன் வந்து அதிகமாக நீங்கள் வந்து பேஷண்ட்டை டோன்ட் எக்ஸ்போஸ் தம் டு ரேடியேஷன், ஓகே. சரிதாங்களா? தட் இஸ் அ கன்சர்ன் தே ஆர் டாக்கிங் அபவுட். அப்படின்னும் போது சின்னதாக ஏதோ ஸ்பெக் இருக்கு, சின்னதாக ஒரு கிரவுண்ட் கிளாஸ் அப்பேசிட்டிஸ் இருக்குனாக்கா என்னால் அதை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, தட் இஸ் ஒன் பெஸ்ட் திங் வித் சிடி செஸ்ட். சின்னதாக ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல எங்கேயாச்சும் ஒரு ஜிஜி இருக்குனாக்கா ஐ கேன் டேக் இட் அவுட், ஓகே. சரிங்களா? எனக்கு வந்து பின் பாயிண்ட் ஆக்யூரசி இருக்கு சிடி செஸ்ட்ல. எக்ஸ்ரேன்னும் போது இட் இஸ் லைக் ஒரு 2D பிக்சர் மாதிரி தான் அது, ஓகே. ஓகேங்களா? ஒரு வால் பெயிண்டிங் மாதிரி. இதே நான் வந்து சிடி எடுக்கிறேனாக்கா அது வந்து ஸ்லைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸும் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு என்னால் வந்து க்ளீனாக பார்க்க முடியும். ஆன் அ டயக்னோஸ்டிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ வில் ப்ரிஃபர் அ சிடி, சரிங்களா? ஓகே, எனக்கு ஆக்யூரசி வேணும் அப்படின்னும் போது ஐ வில் ப்ரிஃபர் அ சிடி, சரிங்களா? இதே வந்து இப்போது சொல்கிறாங்களே தேவையில்லாமல் சிடி எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு, அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து சிக்காக இருக்காங்க, ஆமா, சரிங்களா, சேச்சுரேஷன் ட்ராப் ஆகுது, அப்போ போய் சிடி எடுக்கன்றாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பேஷண்ட் இஸ் நாட் இன் அ கண்டிஷன் டு கெட் அ சிடி, ஓகே. சரிங்களா? இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 12 லிட்டர்ஸ் ஆக்சிஜன் வைக்கிறோம்னு வைங்க, இவரை நான் சிடி ஸ்கேனுக்கே கூட்டிட்டு போயிட்டு நான் கூட்டிட்டு வர முடியுமா? ஓகே, தெர் இஸ் நோ பாயிண்ட் இல்லையா? ஆமா, ஆன் மை ஓகே. பர்சனல் வியூ சிடி இஸ் பெட்டர். ஏன்னு கேட்டீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா ஒன்று பார்க்கலாம், சும்மா சும்மா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ப்ரொக்ரஷன் பார்க்கறது சிடி எடுக்கிறது வேஸ்ட். ஓகே, அது ஆன் தட் பாயிண்ட் ஐ மை செல்ஃப் கண்டம்பேன். என்னன்னாக்கா இனிஷியலா ஒரு சிடி பாத்துக்கோங்க, ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் வரதா இனிஷியலா ஒரு சிடி பாத்துக்கோங்க. ரெசல்யூஷன் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் 15 டேஸோ 20 டேஸோ கழிச்சு திரும்ப ஒரு சிடி பாருங்க, ஓகே. நல்ல ஒரு சோ இன்டர்வலா வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். யா, சாரி டு இன்டரப்ட் டாக்டர். இது இந்த சிடி வந்து நம்ம நார்மலா நமக்கு பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் சொல்லி தானே நம்ம ஆக்சுவலா அது இந்த ப்ரொசீட் பண்ணணும். நம்ம டைரக்டா ஸ்கேன் சென்டருக்கு வி கே நாட் ரஷ்ல நார்மலா எப்படி ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் வந்ததும் ப்ரோட்டோகால் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சொல்லுங்க சார். டாக்டரை பார்க்கணுமா இல்ல ஜென்ரலா வந்து ஸ்கேன் சென்டருக்கே நம்ம போயிட்டு வித்தவுட் பிரிஸ்கிரிப்ஷன் கேன் வி ப்ரொசீட் வித் இட்? சில பிரைவேட் சென்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஓகே, நிறைய பேஷண்ட்ஸ் போய் பண்ணுறாங்க, தட் இஸ் ஒன் ஓகே. திங். இன்னொன்று வந்து என்னோட எப்படி சொல்லலாம், ஒன் திங் டு டூ இஸ் இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிபிசிஆர் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க யாருமே தேடி போக வேண்டாம், எல்லாமே உங்களை தான் தேடி வருது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் வருவாங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு, பார்த்துட்டு ஓகே, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க சேச்சுரேஷன் எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லி உங்க எல்லாத்தையுமே பார்த்து உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, கலெக்ட் பண்ணிட்டு தென் தேல் ப்ரொசீட், ஓகே, சரிங்களா? தேல் டேக் கேர் ஆஃப் யூ அந்த மாதிரி இருக்காங்க, ஓகே, சரிங்களா? அந்த லைக் ஹோம் மாதிரி இருக்கு கலெக்ஷன். இப்போ. ஹோம் கலெக்ஷன் வந்துட்டு உங்க சைட்ல இருக்கக்கூடிய இப்போ உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஆர்டிபிசிஆர் எடுக்கிறது, நம்ம ஊர் மக்கள் இதுக்காக தான் பயப்படுறாங்க. ஏன் தெரியுங்களா, நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டிக்மா ஒன்று இருக்கு, ஓகே, சரிங்களா? ஏன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி இருக்காங்க, ஆஹா கொரோனாவா, நினைச்சேன் பா இவன் சரியான இவன் தான் அப்படின்னு போது இவன் ஏதாவது பண்ணியிருப்பான், அது மாதிரி தான் வந்திருக்கும், இவன் ஃபேமிலியே ஒரு மாதிரி ஒதுக்க ஆரம்பிப்பான். போன கோவிட் வேவுக்கும் இந்த கோவிட் வேவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு என்னன்னாக்கா, தட் ஸ்டிக்மா ஹஸ் கம் டவுன், சரிங்களா? அபார்ட் ஃப்ரம் திஸ் இப்போ ஒரு நார்மலான ஒரு பேஷண்ட் ஒரு 25 இயர் ஓல்ட் மேல் அப்படி வச்சுக்கோ, சரிங்களா, அவருக்கு ஆர்டிபிசிஆர் வருதுனாக்கா டைரக்ட்லி ஹி கேன் கோ டு அன் எனிவே ஸ்பெஷாலிட்டி சென்டர், சரிங்களா? அது கவர்மெண்டாக இருக்கலாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம், ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் எனி திங், எது இருக்கோ பக்கத்தில் எதுக்குள்ளே ஆக்சசிபிளாக இருக்கோ போங்க, சரிங்களா?
ஆர்டிபிசிஆர் பாருங்க, பார்த்துட்டு பாசிட்டிவ் வந்துருச்சா நீங்க ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கிக்கோங்க ஓகே சரிங்களா. ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கிட்டு சாச்சுரேஷன் மட்டும் காலையில சாயங்காலம் மட்டும் செக் பண்ணி பார்த்து, ஆர் ஓகே இப்போ கொஞ்சம் வந்து மூச்சு திணற மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா பாருங்க, சாச்சுரேஷன் 95க்கு கீழே போகுது ஃபார் நார்மல் பீப்புள், 92க்கு கீழே போகுது ஃபார் ஸ்மோக்கர்ஸ் ஓகே சரிங்களா. ஓகே இருக்கு அப்படின்னாக்கா 92 கீழ இன்னும் ஓகே 92 கீழே ஃபார் நார்மல் பீப்புள், 95 கீழே 95 ஓகே இருக்கு 95 பிலோ அப்படின்னாக்கா, ஃபார் நார்மல் ஓகே எஸ் இப்படி இருக்குன்னாக்கா தெர் இஸ் அன் அக்யூட் டிமாண்ட் ஃபார் ஆக்சிஜன் சரிங்களா. ஓகே இன் தட் சென்ஸ் அப்போ நீங்க போய் டிசிடி பார்க்கலாம், ஓகே அப்பயும் நீங்க போய் சிடி பார்க்கலாம், இல்லாட்டி நீங்க வந்து ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் வரும்போதே ஒரு சிடி பார்க்கலாம். ஏன்னாக்கா உங்களுக்கு ஒரு பேஸ் லைன் வேல்யூ தெரிஞ்சிடும், ஓகே அதுக்கு தான் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி சொல்றோம். ஐ ஓகே திங்க் ஐ கவர் சம்திங். யா யா டாக்டர் கொஞ்சம் உங்க லைட் பின்னாடி மறையுது உங்க ஃபேஸ் லைக் டியூப் லைட் கொஞ்சம் அப்படியா லெஃப்ட் உங்க ரைட்டுக்கு வரலாம் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகேங்களா. யா பை பை ஃபைன் கிளியரா இருக்கு 1 மினிட் ம் சரி. ஜஸ்ட் சம் ஹாட் வாட் எஸ் யா கேன் ஐ டொனேட் பிளட் ஆஃப்டர் மை COVID-19 ரிகவரி ம் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் எஸ் இப்போ அந்த COVID-19 எஃபெக்ட் ஆகி இந்த ரிகவரி ஒரு 15 டேஸா த்ரீ நார்மலாக மந்த்ஸ் கழிச்சு 3 மந்த்ஸ் கழிச்சு டோட்டலாக எல்லாமே ஆஃப்டர் த டேட் ரிகவரி டேட்லேருந்து 3 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் உங்களுக்கு ரெக்கவரி டேட்னா அதுவும் கிளினிக்கலாக பார்க்கணும். ரெண்டு ரெக்கவரி இருக்கு, கிளினிக்கல் ரெக்கவரி இருக்கு, இன்னொன்று ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் வந்த ரெக்கவரி இருக்கு சரிங்களா. ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் வந்ததுலேருந்து 3 மந்த்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரம் த டெஸ்ட் ரிகவரி ஆயிட்டு திருப்பி டெஸ்ட் எடுத்துட்டு அங்க நெகட்டிவ் ஓகே தட் நெகட்டிவ் ஃப்ரம் த டே ஆஃப் த வந்ததுலேருந்து டெஸ்ட் 3 மந்த்ஸ் ஓகே எஸ் ஓகே ஓகே சேஃப் டு பி 3 மந்த்ஸ் ஓகே டாக்டர் எனி மெடிகேஷன்ஸ் டு பி அவாய்டட் இஃப் ஐ ஹேவ் COVID-19 எந்த மெடிகேஷன்ஸ் எந்த மெயின்டெனன்ஸ் மெடிகேஷன்ஸுமே நிறுத்த வேண்டாம், இட்ஸ் அவங்க யூஷுவல் ஜென்ரல் பர்சன் ரொட்டீனா எல்லாமே போட்டுக்கலாம், நத்திங் டு பி ஸ்டாப். இது ஒரு சாக்கா மாதிரி இருக்கக்கூடாது. என்னன்னா சில டயபெட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நான் கோவிட் வந்துருச்சு நான் இதை போட மாட்டேன் நான் இதை பண்ண மாட்டேன்ல, அதெல்லாம் கிடையாது. சுகர் என்ன இருக்கோ மெயின்டெனன்ஸ் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்கா வி கேன் சேஞ்ச் த மெடிகேஷன் ஓகேங்களா. மற்றபடி சிஏடி கொரோனரி ஆர்டரி டிசீஸ் கண்டிஷன் இருக்கிறவங்க, மற்றபடி ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி டயபெட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்க எந்த மெடிகேஷன்ஸும் நிறுத்த வேண்டாம். இஃப் யூ ஆர் அட்மிட்டட் தே கேன் கன்வெர்ட் இட் இன்டு இன்சுலின் ஃபார் டயபெட்டிக்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நீல் வீன் தம் அவுட், தட் இஸ் நோ இஷ்யூ ஓகே. இப்போ மாஸ்க் டாக்டர் கிளாத் மாஸ்க் வர்சஸ் N95 மாஸ்க் வர்சஸ் சர்ஜிக்கல் மாஸ்க் ஒரே நீங்க வந்து அது ஒரே பாயிண்ட்ல உங்க யூ கேன் டெல் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் லைக் ஓகே. ஏன்னா ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு, ஏன்னா N95 வந்து சில பேர் அது போட்டதுக்கு அப்புறம் நார்மலா ப்ரீத் பண்ண முடியாம அப்படியே அப்படியே எடுத்துட்டு அப்படியே ரொம்ப தே ஆர் லாங்கிங் ஃபார் ஆக்சிஜன் மாதிரி இருக்காங்க. கிளாத் மாஸ்க் வந்து சேஃப்டி இல்லைன்னு சரி ஓகே. யா தட்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு, யார் எதுக்கு போடணும் எங்க போகணும் எந்த இடத்துல போகணும் ஸோ அதை பத்தி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இட் பி பெட்டர் இன் யோர் வேர்ட்ஸ். ஓகே கிளாத் மாஸ்க், கிளாத் மாஸ்க் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஓகே கிளாத் மாஸ்க் இஸ் நாட் ரெக்கமெண்டட், அது சும்மா போலீஸ்காரரை ஏமாத்துறதுக்கு தான். ஓகே யா சும்மா போலீஸ் யாராவது பிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள ஏமாத்துறதுக்கு வேணா கிளாத் மாஸ்க் போட்டுக்கலாம், ஆனால் தெர் இஸ் நோ பாயிண்ட். சர்ஜிக்கல் மாஸ்க் N95 இல்லைன்னா போட்டுக்கலாம், நார்மலாக இருக்க பப்ளிக்கு வெளியே போயிட்டு வர்றாங்க ஓகே அப்படின்ற போது யூ கேன் யூஸ் தட். மோஸ்ட்லி வெளியே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எங்களை மாதிரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸு இல்லை பப்ளிக்கை டே டு டே பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்ன யார் சொல்லலாம், இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் சொல்லலாம், இந்த டெலிவரி பாய்ஸ்லாம் இருக்காங்களா ஜொமேட்டோ இதெல்லாம் போகிறாங்க பாருங்க, அவங்க அவங்க டே டு டே மார்னிங் 8 to 8 இல்லை வந்து டெய்லி வந்து ஒரு பீப்புளை வந்து மீட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னாக்கா தே ஷுட் வேர் N95 மாஸ்க். டெய்லி எக்ஸ்போஜர் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கா கெட் அன் N95 மாஸ்க், உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தான் மாஸ்க். ஆனால் கிளாத் மாஸ்க் இஸ் நாட் ரெக்கமெண்டட் பை மீ. ஸோ அது இட்ஸ் லைக் நோ நோ யூஸ் அண்ட் நோ ப்ரொடெக்ஷன் நோ யூஸ் ஒரே போய் ஓகே எஸ் இன்னொன்று இதில் N99 வேறு சொல்கிறாங்க அது உண்மையில் இருக்கா ஆக்சுவலாக உங்களுக்கு வேறு இருக்கு 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 அதெல்லாம் ஹை எண்ட் இருக்கு ஆக்சுவலாக ஏன் நம்ம அவ்வளோ இருக்கு இருக்கு அதெல்லாம் இருக்கு
ஓகே அதை பார்ட்டிகல் போர் சைஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓகே டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் சைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் போர் ஆஃப் சைஸ். அது. எஸ் எஸ் நீங்கள் கிளாத்னு பார்க்கும்போது போர் ஒரு சைஸ் இருக்கும், இதே சர்ஜிக்கல் மாஸ்க்னு சொல்லும் போது வந்து மூணு லேயர் இருக்கும், த்ரீ ப்ளை மாஸ்க்னு சொல்லுவாங்க. அதை த்ரீ சர்ஜிக்கல் ப்ளை மாஸ்க், ஓகே த்ரீ ப்ளை மாஸ்க்னு சொல்லுவாங்க. இதே என்ன டிஃபைன் போது இதில் போர் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படின்னும் போது வெளியே இருக்கிற பொருள் எதுவும் உங்களுக்கு வராது, உங்ககிட்ட இருந்து எதுவும் வெளியே போகாது. மேபி ஆக்சுவலா எனக்கு ஒரு இருக்கிறதுனால வேணா சில சில பேர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, சஃபகேட் இப்போ இந்த ஆகிற அப்போலோ மாதிரி இருக்கலாம். ஹாஸ்பிட்டல் ஒரு, ஜஸ்ட் நீட் சம் யா சொல்லுங்க சொல்லுங்க சாரி. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க எது கேட்டீங்க சொல்லுங்க. இல்லை நான் ஆக்சுவலாக அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எங்கள் ரிலேஷனோட போயிருந்தேன், சும்மா ஒரு அக்கம்பெனி பேஷண்ட் அக்கம்பெனி போனேன். நான் அங்கே இந்த வால்வ் மாஸ்க் மாதிரி போட்டு போனேன், அந்த ஹோல்ஸாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி. ஆமா போனோடனே ஆமா ரெண்டு தடவை பார்த்தாங்க, மூணாவது தடவை வந்துட்டு இல்லை சார் நீங்கள் அதை கழட்டிடுங்க, இட்ஸ் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டு அவங்களே வேற சர்ஜிக்கல் மாஸ்க் மாதிரி கொடுத்தாங்க, நீங்கள் போடக்கூடாது. நான் யோசித்தேன் இந்த இன்னொன்னு. இந்த அளவுக்கு டேஞ்சர் இருக்குமா இந்த வால்வ் மாஸ்கால, உண்மையிலேயே அந்த வெளியே வால் வருமா? மாஸ்க்ல சிம்பிளா என்ன சொல்லணும்னாக்கா, சூப்பரா நீங்க ஒரு செவரு ஒன்று கட்டிட்டீங்க சரிங்களா, வெளியே இருந்து யாரையும் உள்ள வரக்கூடாதுன்ட்டு ஒரு அனாலஜி மாதிரி நான் சொல்றேன். வெளியே இருந்து யாரையும் உள்ள வரக்கூடாது, நீங்களும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு செவரு கட்டிட்டீங்க. அதுல என்ன பண்றீங்கன்னா, வெளிச்சம் தெரியலன்ட்டு சூப்பரா ஒரு ஓட்டை ஒன்று போட்டு விட்டுறீங்க. ஓகே அதுதான் அந்த வால்வோட கான்செப்ட். என்ன ஆகும்னாக்கா, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பஸ்பயர் பண்றதுக்கு, அப்படின்றதுனால வால்வ் வச்சிருந்தாங்க. அது வழியாவே உங்களுக்கு கண்டாமினேட் ஆகுமே ஓகே அந்த அதுல. இதுல கூட தேர்ஸ் ஹை சான்சஸ் ஆஃப் ஓகே அது என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு எதுவும் கோவிட் அஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு கோவிட் இருந்துச்சு ஏசிம்டமேட்டிக்கா இருக்கீங்கன்னா, நீங்க மத்தவங்களை அஃபெக்ட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே த்ரூ மை அந்த நீங்க ட்ராப்லெட்ஸ் ப்ரீத் ஆல். பண்ணும்போது எக்ஸைல் பண்றது வெளியே வருது இல்லைங்களா, அது ஆ மூலிமா சரி நீங்க இன்ஃபெக்ட் பண்ற பாசிபிலிட்டி இருக்கும். ஓகே ஓகே அதனால தெர் இஸ் ரிஸ்க். யா அதனால நான் நாட் நாங்களே வந்து சொல்லுங்க. யா நான் அதான் எல்லா பாயிண்ட் முடிச்சுட்டு இங்கிலீஷில் சொல்லிடுறேன், ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியாத யூஸ் கூட இருக்காங்க. ஸோ முடிச்சுட்டு எல்லா ஒரு ஓகே ஒரு பாயிண்ட் இங்கிலீஷில் ஓகே சொல்லிடுறேன் ஃபைனலில். ஸோ யூ ஆர் ஓகே ரெக்கமெண்டிங் ஒன்லி N95 மாஸ்க் இஃப் தெர் இஸ் ஹை எக்ஸ்போஜர் டு த வைரஸ் அண்ட் சர்ஜிக்கல் மாஸ்க் இஸ் ஆல்சோ ஓகே, பட் கிளாத் மாஸ்க் இஸ் நாட் அலோன் ரெக்கமெண்டட். அவள் தட் இஸ் த பாயிண்ட். தட் இஸ் மை பாயிண்ட். ஓகே ஈவன் வால் வால் மாஸ்க் ஆல்சோ இஸ் நாட் ரெக்கமெண்டட். இட் இஸ் ரெக்கமெண்டட் பிஃபோர் ஃபார் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், ஆஸ் ஆஃப் நவ் இஸ் நாட் ரெக்கமெண்டட் அட் ஆல். Yeah, okay, cool. We'll go to the next ஓகே question. ஓகே Can pets spread COVID-19? Is it safe to be around household pets? இந்த நாய் இஸ் பூனை, பாசிபிள். ஏன்னா இது ஒரு மினிட் இருக்கு, நான் நிறைய பேர் புரிஞ்சுறேன். கேட்டிருக்காங்க. அப்ப லாஸ்ட் இயர் சில பேர் நிறைய பேர் அந்த டெரஸ்ல இருந்து கூட தூக்கி போட்டு சாவடிச்சிட்டாங்க அந்த பெட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி ஆகுது. அதை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப, அது நான் ஆக்சுவலாக பிபிசியில் ஏதோ கஷ்டமா பார்த்தேன். இப்போ நான் கொண்டுட்டாங்க அது, ஆக்சுவலாக அது ஒரு பாவம் பார்க்காமல. ஸோ அது நீங்கள் இப்போ 1 இயர் ஆனதால் இப்போ ப்ரெசென்ட் மைண்ட் செட் எப்படி, இந்த உண்மையிலே அதுக்கு அந்த இதுவும் இருக்கா இந்த ஆனிமல்ஸ், ஏன்னா அது ஒரு இது ஆனிமல் இருந்து வரைக்கும் ஸ்ப்ரெட் வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ யா இது வரைக்கும் வந்து ஐ ஹர்ட் தட் பீப்புள் ஆர் குவைட் கன்சர்ன் அபவுட் பெட்ஸ். என்னன்னாக்கா வந்து தேர் ஆர் இன்சிடென்ட்ஸ் வேர் பெட்ஸ் கெட் அஃபெக்டட் வித் COVID-19 ஓகேங்களா, பட் தேர் ஆர் நாட் மச் ஸ்டடீஸ் இன்னஃப். ஒரு வெட்டினரேரியன் சைடில் வந்து இது பார்க்கும்போது யூ கேன் ஸ்ப்ரெட், யூ கேன் ஸ்ப்ரெட் COVID-19 டு யுவர் பெட், பட் பெட்டு சைடில் இருக்க ப்ரோக்னோசிஸ் பற்றி இட் வில் பி பெட்டர் இஃப் வெட்டினரேரியன் குட் ஆன்சர் திஸ் ஒன். ஆனா நம்ம சைட்ல இருந்து வந்து ஸ்ப்ரெட் இருக்கு இருக்கு. ஓகே இருக்கு, யூ கேன் ஸ்ப்ரெட் COVID-19 டு யுவர் பெட்ஸ் மேமல்ஸ். ஓகே ஒன் மோர் கொஸ்டின் டாக்டர், இப்போ இந்த மல்டி வைட்டமின் டேப்லெட் கிட்டன்னு ஏதோ கொடுத்தாங்களா நார்மலா அந்த கோவிட் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு? எனக்கு இல்ல ஃப்ரெண்டு கவர்மெண்ட் சைட்ல எக்ஸ்போஜர். கொடுக்கறதா? சோ இட்ஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் ஹிஸ் சைட். ஸோ இதுல என்ன ஆக்சுவலா என்ன காம்போசி என்ன ஆக்சுவலா மருந்து இது ஆக்சுவலா, இது என்ன ஏதோ ஒரு மூணு விதமா மாத்திரை இருக்கு இந்த மாதிரி சொன்னா. ஒன்னு வந்து சம் ரெட் கலர் ஜிங்க் கொடுப்பாங்க, அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் ஓகே கொடுப்பாங்க, ஓகே வைட்டமின் சி கொடுப்பாங்க. ஓகே இந்த த்ரீ காம்பினேஷன்ஸ் அது. ஆமா, மோஸ்ட்லி சொல்ல போனாக்கா கோவிடுக்கு கொடுக்கக்கூடிய மூணு 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 வைட்டமின்ஸ்னு சொன்னீங்கனாக்கா இந்த மூணுது மட்டும் தான் ரோல் இருக்கு. பிசிடி கூட ரோல் கம்மி, வைட்டமின் சி ஜிங்க்குக்கு மட்டும் தான் ரோல் இருக்கு. ஓகே சோ அதுவும் இது சொல்ல கவுண்ட். போனாக்கா வைட்டமின் சொல்லுங்க யா சொல்லுங்க 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 நெக்ஸ்ட் வேற क्वेश्चन அது. एक्चुअली அதாவது அது வந்து பி காம்ப்ளெக்ஸ்ன்றது வந்து ஜென்ரலான மூரில் கொடுக்குறது. இப்போ ஒரு பிஹெச்சிலையோ ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ போறீங்கனாக்கா சாதாரணமாக ஒரு மயாலஜியாக இருக்கும்,
மயல்ஜி அந்த சென்ஸ் மசில் பெயின் மாதிரி இருக்கும், ஏதாச்சும் வந்து ஓல்ட் ஏஜ் இருக்கும். நம்ம மோஸ்ட் காமனாக அதை அசோசியேட் பண்ணுறது வந்து பி காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சி, B12 டிஃபிஷியன்சி, சரிங்களா? ஓகே அப்படின்னும் போது பி காம்ப்ளெக்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க. இன்னும் ஒன்று ஜிங்க், ஜிங்க் வில் ஹெல்ப் என் ரீஎபிதலைசேஷன். ஓகே ரீஎபிதலைசேஷன் எப்படின்னாக்கா, இப்போ என்ன சொல்றதுனாக்கா, இப்போ ஒரு டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னா அது திரும்ப வளர வைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய படுத்தும். இட் இஸ் ஓகே க்ரூஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ட். அப்படின்னும் போது ஜிங்க் இஸ் ஹெல்ப்ஃபுல். வைட்டமின் சி என்ன பண்ணோம்னா, உங்க இம்யூன் சிஸ்டமும் பூஸ்ட் பண்ணும் ஓகே டு ஃபைட் அவே தி இன்ஃபெக்ஷன். இது வரைக்கும் சரி, வைரல் லோடை குறைக்கிறது தான் நம்ம என்ன மருந்து இருக்கு, ஓகே இன்ஃபெக்ஷன் டு பி இராடிகேட்டட் ஃப்ரம் யுவர் பாடி, தட் இஸ் த ஹோல் டாஸ்க் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம். ஓகே ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வைரல் லோடை குறைக்கிறதுக்கு தான் நம்மகிட்ட மருந்து இருக்கு. இதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியேற்றுறதுக்கு நம்ம நம்மளோட இம்யூன் சிஸ்டம் மட்டும்தான் ரோல் இருக்கு, வேற எதுவும். அதனால தான் இம்யூன் இப்போ பூஸ்ட் எல்லாமே கொடுக்கணும். சோ தேர் இந்த ஆன்டிபயோட்டிக் மாதிரி எதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது இல்ல கவர்மெண்ட், ஜஸ்ட் இந்த மல்டி வைட்டமின் மட்டும் தான் இப்ப லைக் தே கிவ் டு த ஹோம்ஸ் இப்ப ஜெனரலா கொடுக்கிறதுக்கு ஐடியில கவர்மெண்ட். சொல்ல போனா இந்த மூணு கொடுத்தா மட்டும்தான் ரோல் இருக்கு, வேற எதுவும் இல்லை. யா ஓகே ம் ப்ரோ, அந்த ம் ரெம்டெஸ்வீர் வார் ம் இது முக்கியமா என்ன நானே அதை சொல்றது பத்தி தெரியல. பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. நீங்க தேங்க் யூ ஃபார் ஆஸ்கிங். சொல்லுங்க. நீங்க தான் அவ்வளவுதான், ஒரே கொஸ்டின் ரெம்டெஸ்வீர் வார். நான் இதுக்கு மேல என்ன சொல்ல விரும்பல, பாத்திருப்பீங்க இதா, இதுக்கு பின்னாடி ஓட்டம், இது எங்கிருந்து ஆக்சுவலா ஆரிஜினேட் ஆச்சு, இது 2 வருஷம் முன்னாடி தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஆஃப்டர் கோவிட் எல்லாம் தெரிஞ்சது, இது எங்க டெவலப் ஆயிடுச்சு, எந்த ஊர்ல வந்தது, சோ ஏ டு செட் இட்ஸ் பெட்டர் இன் யோர் வேர்ட்ஸ் இட் வில் பி பெட்டர். நான் ஓகே, சொன்னோட நான் சொன்னோட இன்ஜெக்ஷன் நீங்க சொன்னோட ரெம்டெசிவிர் ஓகே இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வைரல் லோடை கம்மி பண்ணும், ஓகே சரிங்களா? ரெம்டெசிவிரோட வேலையை அதுதான், வைரல் லோடை கம்மி பண்ணும். இது என்ன பண்ணோம்னாக்கா, எம்ஆர்என்ஏன்னு ஒரு இது படிச்சிருப்போம் தெரியுமா, ஸ்கூலில் டிஎன்ஏ எம்ஆர்என்ஏன்னு சொல்லி படிச்சிருப்போம் தெரியுமா, ஆமா ப்ரோட்டீன் மேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, டியாக்சி இது ரைபோ ஆக்சுவலாக என்ன, நியூக்ளிக் ஆசிடா ஏதோ ஃபுல் ஃபார்ம் ரைபோ மட்டும் நியூக்ளிக் ஞாபகம். ஆசிட் மட்டும்தான், டிஆக்சி அது வேற இது. ஓகே, கொஞ்சம் செல்லர் மெக்கானிசம். இந்த ஓகே ரெம்டெசிவிர் என்ன பண்ணுனாக்கா, வைரல் லோடை கம்மி பண்ணி விட்டு, ஓகே டு பி புட் இட் இன் த சிம்பிளஸ்ட் வே, எஃப்டிஏ சைடில் அப்ரூவ் பண்ணி COVID-19 சொன்னது ரெண்டு ட்ரக் போன வருஷம் அப்ரூவ் பண்ணாங்க. ஒன்று வந்து ஃபேவிபிராவிர்னு சொன்னாங்க, அது ஓரல் ட்ரக். இன்னொன்று ரெம்டெசிவிர், இது வந்து இன்ட்ராமினஸ் ட்ரக், ஓரல் ஃபார்ம் எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஹை ஃப்ளோ மாஸ்கில் இருக்காரு, ஓகே ஆக்சிஜனை எடுத்தாலே ஒரு 79-80 அந்த மாதிரி டிப் ஆகுறாரு, இல்லை ஒரு 60 அந்த மாதிரி போறாருனாக்கா, அவருக்கு ஓரல் ஃபீடிங் என்னால் பண்ண முடியாது. ஸோ ஓகே இன்ட்ராவீனஸும் அது சிவியாரிட்டின் போது ரெம்டெசிவிர் போடலான்ற மாதிரி லாஸ்ட் இயர், லாஸ்ட் இயர் நான் சொல்றது வந்து ஐ எம் டெலிங் யூ அபவுட் லாஸ்ட் இயர்ஸ் பிக்சர், சரிங்களா? மைல்டு டு மாடரேட் கேசஸ்க்கு வந்து ஃபேவிபிராவிர் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன், மாடரேட் டு சிவியர் கேசஸ்ல வந்து ரெம்டெசிவிர் கொடுக்கலாம்னு சொல்லி போன வருஷம் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஈவன் ஜூரிங் மை ஹவுஸ் எர்ஜென்சி டேஸ் போன வருஷம் வந்து ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி லைக் ரெம்டெசிவிரோட லைவ் ஆன் ஆக்ஷன் மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஜஸ்ட் ஓகே டெலிங் யூ த பேசிக் பிக்சர். ரெம்டெசிவிர் என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா, வி ரெக்வஸ்டட் த்ரூ ரெப்யூட்டட் ஃபார்மா பீப்புள், ஆஃப்டர் தட் ஓகே வி காட் த இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் கேவ் இட் டு பேஷன்ஸ். மாடரேட்டாக ஓகே இருக்கிற பேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தோம். மாடரேட் பேஷன்ஸ் கொடுக்கும்போது ரிகவரி வாஸ் தேர், ஓகே ஓகேங்களா? அதை பார்த்துட்டாங்க எல்லாருமே, அதை பார்த்துட்டு இந்த வருஷம் என்ன ஆகி போச்சுன்னா, கோவிட் வந்துருச்சா, ரெம்டெசிவிர் வாங்கிடலாம்டா, எங்கே கிடைக்குதான் வாங்கிடலாம்டா. இதை பார்க்க ஆரம்பித்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொருத்தரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோவிட் வேவ் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ரெம்டெசிவிர் இருக்கு, ஆக்சன் இருக்கு, ரோல் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உடனே எல்லாருமே எல்லாத்தையும் பிடிச்சி ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ப்ராப்ளம் இதில் தான் வந்துச்சு, சரிங்களா? இது நீங்கள் ஓகே வந்து சாதாரணமாக எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனையே இல்லை. ஆமா அதுக்கப்புறம் இது இது போக போக என்ன ஆகி போச்சுனாக்கா, எல்லாரும் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே சரிங்களா? ஐ மீன் இந்த சேம் வந்து கொஞ்சம் மோர் இந்த பிக் ஹேண்ட்ஸ்ன்ற சைட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களே எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்கன்னும் போது இது பிளாக்ல வந்துச்சு. ஓகே ஈவன் ஐ ஹேட் அ பேஷண்ட், ஒரு அன்அஃபிஷியலா நான் சொல்றேன் என்னன்னாக்கா, ஓகே ஒரு பேஷண்ட் போயிட்டு எங்க ரெம்டெசிவிர் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை, ஒரு ஓகே பேஷண்டோட அட்டர்ந்த சைட்ல போய் வாங்கிட்டு வந்தேன், ஒரு வயல் 15,000 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், 15,000 ஒரு வயல், ஒரே ஒரு வயல். அது நார்மலா இப்ப நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னீங்க பிஃபோர் திஸ் பேண்டமிக், ஆக்சுவலா அந்த காஸ்ட் என்னது நம்ம வியூவர்ஸ்க்கு, ஜெனரல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரம் த கம்பெனி வாட் வி லாஸ்ட் ப்ரொக்யூர். இயர் சிப்லா சைட்ல இருந்து வாங்கியிருந்தாங்க 4,500க்கு, டைரக்ட்லி ப்ரொக்யூர்ட் ஃப்ரம் கம்பெனி. இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் 2,500 சம்திங் வரும், 2-3,800 வரைக்கும் இப்போ ரேஞ்ச் இருக்கு. டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ்.
ஓகே, ரெம்டெசிவிர் மேக்ஸிமம் ப்ரைஸ் இஸ் அரவுண்ட், இட்ஸ் அப் டு 4,800. 3,800. எஸ் ஓகே, எஸ் இதுதான் பட் ஒரு நவ் ஃபைவ் வயலோட டைம்ஸ் ரேட். ஹையர். இது பிளாக்ல போய் வாங்கிட்டு வந்தார் ஒருத்தர். ஓகே, இந்த சென்ஸ் வந்து இதுல என்ன ஆகி போச்சுனாக்கா, எல்லாரும் வந்து இப்போ டூப்ளிகேட் எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரீசெண்டா கூட நியூஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், விழுப்புரமும் ஏதோ ஒரு சைட்ல வந்து ஒரு டாக்டருக்கே டூப்ளிகேட் இன்ஜெக்ஷன் போட்டு இறந்துட்டார். ஓகே, டூப்ளிகேட் ரெம்டெசிவிர் ரெம்டெசிவிர். ஓகே, யூஸ் டு பி டிராவலிங் இந்த சென்ட்ரல் சைடு தான் வந்து நான் போயிட்டு இருப்பேன் சரிங்களா. அங்க வந்து கவர்மெண்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னு சொல்லிட்டு நேரு ஸ்டேடியம் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஆமா ஆமா பெரிமீட்டரே எப்படியும் மோர் தென் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சுத்தி கியூ ஆமா. சுத்தி கியூ, அவ்வளவு தூரம் போயிட்டு கஷ்டப்பட்டு எல்லாருமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெம்டெசிவிர் போட்டு யூஸ் இல்லைன்ற மாதிரியும் கொண்டு வந்துட்டாங்க. அது பின்னாடியே ஓகே, ஓடாதீங்க அப்படின்ற மாதிரியும். ஆனா ஒரு அந்த ரெம்டெசிவிர் எப்போ நம்ம போடணும்னு சொன்னீங்கன்னா, டேட் ஆஃப் சிம்டம்ஸ் சொன்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் சிம்டம் ஃபீவர் ஏதாச்சும் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 11th அன்னைக்கு வருதுனாக்கா, ஃபர்ஸ்ட் 7 டேஸ் கிவ் ஆர் டேக் 2 டேஸ் ஃபர்ஸ்ட் 7 டேஸ் அதாவது 17th-க்குள்ள போட்டீங்கன்னா மட்டும்தான் அதோட ஆக்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே போடுறது வேஸ்ட். ஓகே ஓகே. அது இந்த 7 டேஸ் சிவியாரிட்டி இருந்தா தான், இல்ல ஜென்ரலா எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் அந்த 7 டேஸ் உங்களுக்கு இருக்கு? லங் இன், உங்களுக்கு ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் வித் ஓகே, லங் இன்வால்மெண்ட் ஒரு சிக்னிஃபிகண்டா வித் ஒரு லங். 20% மேல இருக்கு, ஓகே ஒரு மைல்டு மாடரேட் பேஷன்ஸ் இருக்காங்க, மைல்டு கூட வேண்டாம் மாடரேட் பேஷன்ஸ் இருக்காங்க ஓகே. சரிங்களா, ஒரு 20 இல்ல அதுக்கு மேல ஒரு 25% மேல வந்து லங் இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்னும் போது யூ கேன் கிவ் இம். ஆப்வியஸ்லி 50% மேல போகுதுன்னா இட் இஸ் குவைட் சிவியர் ஒன்லி. அப்போ அவங்களோட ட்ரீட்மெண்டோட ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் ரெம்டெசிவிர். ஹையர் சோ லோடு இது பிறகு இதே வந்து கிட்னி பேஷன்ட்ஸ்ல வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட். ஓகே. இந்த சென்ஸ் சோ எப்படின்னாக்கா வந்து ஆல்டர்னேட் டேஸ்ல போடுற மாதிரி அவங்க ரெஜிமென்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இது ஓகே, வேற ஒன்றும் இல்லை ரெம்டெசிவிர் பத்தி. இது இது இன்னொரு ஆன்டிவைரல் டாபிக் ரெமிடி. யா, இன்னொன்னு சாரி டு இன்டரப்ட். இது சொல்லுங்க ஒரு சொல்லுங்க ஒரு சொல்லுங்க. ஆள், இப்ப ஆக்சுவலா எங்க ரிலேஷனுக்கு யாருக்கோ இந்த மாதிரி நார்மலா, இப்ப எல்லாருக்கும் யார் ஃபோன் பண்ணாலும் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட்ல ஒருத்தர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஏதோ ஆமா 1 டேல 4 இன்ஜெக்ஷன்ஸ் போடணும், அது ரெம்டெசிவிர் தானா? ஒன்னு பத், இட்ஸ் நாட் ஒன்னோட முடியாது, அது இட்ஸ் லைக் ஏத்துக்கிட்டே இருக்கணுமா அது, லைக் ஓகே. ஆக்சுவலா வந்து ரெம்டெசிவிர் பாத்தீங்கன்னாக்கா ப்ரொக்யூர் பண்றது 6 வயல் தேவை சார். ஓகே, 6 இன்ஜெக்ஷன் தேவை, 6 வயல். சிக்ஸ் நான் இன்ஜெக்ஷன்ஸ். என்ன டோசிங்ன்ற நான் சொல்றேன், டே 1 அன்னைக்கு 2 வயல் எடுத்துப்போம். ஓகே அதாவது பர் வயல்ல வந்து 100 mg இருக்கும். ஸோ டூ ஓகே ஹண்ட்ரட் எம்ஜி லோட் பண்ணுவோம் ஓகே சரிங்களா. இது வந்து டே 1. டே ஓகே 2 அன்னைக்கு 100 mg லோட் பண்ணுவோம், ஓகே அதாவது 1 வயல் கொடுப்போம். டே 3லேயும் 100 mg கொடுப்போம். டே 4ல 100 mg அண்ட் டே 5 100 mg. ஸோ 5 டேஸ் 6 வயல்ஸ். இதுதான் ஸ்டாண்டர்டா ரெம்டெசிவிர் கொடுக்குற ப்ரோட்டோகால். ஓகே, 1 வாயில் வந்து 100 mg டோசேஜ் நார்மலா, ஒரு ஹண்ட்ரட் வாயில் எம்ஜி 100 mg ஓகே, ஸ்டாண்டர்டா சிக்ஸ் நம்ம சைட் டோசஸ். இஷ்யூ பண்றது 100 mg. எஸ் ஓகே, டோட்டலி 6 டோசஸ் ஃபார் ஒன் எஸ் கோர்ஸ் ஆஃப் ஒரு பேஷண்ட்டுக்கு. ம் ஓகே ஓகே, இதுக்கு மேல இன்னொன்று டாக்டர், இப்போ இன்னும் அதுக்கு இன்னொரு ட்ரக் சொன்னீங்க, ஃபேவிபிராவிர். ஃபேவிபிராவிர் இருந்தால் ஓரல் ட்ரக், அதுக்கு இதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக எது ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் பேஷண்ட்ல பார்க்கறதுக்கு உங்க அந்த ரெம்டெசிவிர் ஜாப்ல இஸ் ரீபேர்? பெட்டர். ரெம்டெசிவிர் இஸ் பெட்டர். அதுவும் டைம் ஃப்ரேம் குள்ள கொடுத்தாக்கா சம் பீப்புள் ரெஸ்பான்ஸ் சம் பீப்புள் டோசன்ட் ரெஸ்பான்ஸ், அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, என்ன ஏன்னா வந்து டேட் ஆஃப் சிம்டம் சப்ஜெக்டிவ் டேட்டா அப்ஜெக்டிவ் டேட்டான்னு ரெண்டு சொல்றோம். சப்ஜெக்டிவ் டேட்டான்றது வந்து எப்படின்னா அவங்க சொல்றது பேஷன் மே லை ஓகேங்களா. ஓகே வந்து சத்தியம் சத்தியம்னு சொல்லலாம், சத்தியமா சொல்றேன் சார். எனக்கு 2 நாள் தான் ஜுரம் இருக்கும். நீங்க சிடி பிக்சர் பாத்தீங்கன்னா 50% இன்வால்மெண்ட் இருக்கும். அவர் சொல்ற கதைக்கும் இருக்கிற பிக்சருக்கும் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும் ஓகே சரிங்களா. அது பிளஸ் ப்ரொக்ரெஷனையும் பார்ப்போம். பேஷண்ட் ஆக்டிவ் ப்ரொக்ரெஷன்ல இருக்காங்கனாக்கா யூ கேன் கிவ் தம் ரெம்டெசிவிர். ஓகே ஓகே ஓகே. ம் யா, ஆர் யா, ஐ திங்க் இன்னும் ரெண்டு கொஸ்டின் இருக்கு. இஃப் யூ ஆர் ஹேவ் த டைம் வித் யூ, நீங்க ஹாஸ்பிடல் இருக்க மாதிரி தெரியுது. சொல்லுங்க சார். கடைசியில இந்த பூஞ்சை, இந்த பூஞ்சை தானா லைக் பிளாக், சோ பிளாக் ஃபங்கஸ், பிளாக் அது இப்போ ஃபங்கஸ் எல்லோ ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் மாத்தீங்களா? அண்ட் எல்லோ ஃபங்கஸ் BYW எழுதியிருக்கேன். இது வந்து இது கூட ஓகே. எனக்கு தெரிஞ்ச நான் ஃபங்கஸ் கிளினிக்கல்ல ஜென்ரலா பிரெட்டோட ஃபங்கஸ் தான் தெரியும். ம் பட் திஸ் ஓகே ஃபங்கஸ் ஐ டோன்ட் நோ லைக்
ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஃபங்கஸ் வருது அண்ட் யூ ஹவ் டு கிவ் த ஆடியன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் லைக் வாட் இஸ் இஸ் ஆக்சுவலி எவ்வளோ வருஷமா இருக்கு இந்த அண்ட் பிளாக் வாட் ஆர் ஃபங்கஸ் த ரொம்ப வருஷமா இருக்கு சார், ஓல்டஸ்ட் ஹிஸ்டரி. ஓகே வெரி இந்த ஓல்ட் ஒன். பிளாக் ஓகே ஃபங்கஸ் வந்து ஹிஸ்டரியோட டைம்ல இருந்தே இருக்கு. யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரேரான டிசீஸ் தான். ரேரான டிசீஸ் எப்படின்னாக்கா ஃபேட்டாலிட்டி ரேட் அதிகம். ஃபேட்டாலிட்டி ரேட் எப்படின்னாக்கா, ஒரு அஞ்சு பேருக்கு வந்துருச்சுன்னா த்ரீ ஆஃப் தம் வில் டை, அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா, ஓகே இட்ஸ் ரேர் என்டிட்டி. யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, த்ரீ அவுட் மோஸ்ட்லி ஆஃப் ஃபைவ். டயபிட்டிஸ் 3 out of 5. இந்த சென்ஸ் நான் ஒரு ஓகே எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், யா ஓகே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். யா 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 சரிங்களா, வெரி வெரி ரேர். இது யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, ஹெச்ஐவி பேஷன்ஸ். ஓகே செகண்ட், போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பேஷன்ஸ். ஓகே சரிங்களா, இன்னும் ஒன்னு, இந்த பிளட் கேன்சர் இருக்காங்கல்ல, லுக்கீமியா. ஓகே பிளட் கேன்சர். லுக்கீமியான்னு சொல்லுவோம் தெரியுமா, லுக்கீமியா பேஷன்ஸ். இது எல்லாருமே என்ன மாதிரி ஒன்று ஒரு பிக்சர் வரும்னு பாத்தீங்கன்னா, இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகே அதாவது இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்காதவங்க ஓகே அவங்களுக்கு வரும். சரிங்களா, இதே ஓகே வந்து ஒரு ரேர் கேசஸ்ல எப்படின்னாக்கா, ஒரு சில பேர் வந்து ஆர்த்தோபெடிக் ஆப்ரேஷன்ஸ் போவாங்க. அதாவது வந்து போன் இந்த டிபிஎல் சம்மந்தப்பட்டதா நெய்லிங், எலும்பு? அதாவது ஓகே எலும்பு சம்மந்தப்பட்டதா? ஆமா, எலும்பு சம்பந்தப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் போறாங்க பாத்தீங்களா. அதுல ஒரு சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னாக்கா, அவங்க இம்யூனோ காம்ப்ரமைஸ்டா இருக்காங்க அப்படின்னும் போது அதை சுத்தி வரும் பிளாக் ஃபங்கஸ். ஓகே இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மியூக்கோர் மைக்கோசிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, இது எப்படின்னாக்கா இன்ஹலேஷன் இதுல தான் வருமே. இதுக்கும் கோவிடுக்கும் என்ன சம்மந்தம் நான் சொல்றேன். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து டயபெட்டிக் சார், ஓகே சரிங்களா, ஒரு 55 இயர் ஓல்ட் மேல் எடுத்துக்கும். ஓகே சரிங்களா, ஃபார் கன்வீனியன்ஸ், பேஷண்ட் இஸ் அ நோன் டயபெட்டிக், பேஷண்ட் இஸ் அ நோன் ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஓகே பிபியும் இருக்கு, சுகரும் இருக்கு. மனுஷன் த்ரீ ஓகே மந்த்ஸா மாத்திரையே போடல. த்ரீ ஓகேங்களா, மந்த்ஸா போடல பிஃபோர் கோவிட். நான் இந்த கோவிட் டைம்ல இருந்து சொல்றேன் நான். சரிங்களா, இப்போ இப்படி இருந்துட்டே இருந்தாரு, திடீர்னு பார்த்தா கோவிட் வந்துருச்சு. இஸ் அன்பார்ச்சுனேட்னஸ். ஓகே ஓகேங்களா, இப்படி வந்துட்டார். இப்படி வரும்போது இவரை கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்றாங்க, சிடி பாக்குறாங்க. சிடி சிவியாரிட்டி ஓரளவுக்கு ஒரு 30% மாடரேட்ல இருக்கு. சரிங்களா, இவருக்கு டயபெட்டிக்கும் அன்கண்ட்ரோல்டு. சரிங்களா, 600 கிட்ட இருக்கு சுகர்ஸ். நம்ம பிபி குறைச்சிட்டோம், இஸ் குட் டைம். சரிங்களா, இன்னும் ஒண்ணு, இவரை நம்ம ட்ரீட் பண்ணி முடிக்கிறப்போ ஆக்சிஜன் தெரப்பி இவருக்கு தேவைப்படுது. ஓகே கொஞ்சம் ரூரல் ஏரியால இருந்துட்டார். சரிங்களா, ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் சேக் நான் சொல்றேன். இவரு இது மாதிரி போயிட்டே இருக்கும்போது டிஸ்சார்ஜ் இல்லாம ஆயிட்டார். ரெண்டு நாள் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றாருன்னாக்கா, லெஃப்ட் சைடு ஃபேஸ் எனக்கு நம்னஸ் இருக்கு. ஓகே லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஃபேஸ் சரிங்களா, லெஃப்ட் சைடு ஆஃப் த ஃபேஸ் எனக்கு நம்னஸ் இருக்கு நம்னஸ் மீன்ஸ் அப்படின்ற அந்த லைக் அந்த சென்சேஷன் நோ இது சவுண்ட் தொட்டு அலர்ட் பார்த்தா நமக்கு எப்படி தெரியுதோ, இந்த சைடு அந்த மாதிரி இருக்காது. ஓகே ஓகே சென்சேஷன் சரிங்களா, அந்த மாதிரி ஒரு நோ டிஃபரன்ஸ் இருக்கும், சென்சேஷன். ஓகே டிஃபரன்ஸ் அண்ட் சென்சேஷன் இருக்கும். ஓகே சரிங்களா, இந்த சென்ஸ் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ரைட் வந்து நல்லா ஷார்ப்பா தெரியும்னா, லெஃப்ட் சைட்ல வந்து அது கொஞ்சம் டிமினிஷ்டா தெரியும். அடுத்து என்ன சொல்றாருன்னா, யா 1 மினிட் அவுட் பிலோ த ஐயா இங்கே இல்லை டோட்டலா இந்த ஃபுல் பார்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபேஸ் இந்த இது வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி டோட்டலா. ஃபால் ஆகுறது, ஆமா, இந்த வாய்க்கு மேல இப்படி வச்சுக்கோங்களேன். ஓகே யா. சரிங்களா, இந்த சீக்கு, ஐ, ஃபோர்ஹெட் அப்படி வச்சுக்கோங்க. இது ஒரு ஓகே டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு இது. சரிங்களா, இது ஒண்ணு. இதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னாக்கா, ஒரு 1 டே கழிச்சு என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரெண்டு ரெண்டா தெரியுது அப்படின்னு. ஓகே எனக்கு ரெண்டு ரெண்டா தெரியுதுங்க, எல்லாமே டபுள் ரெண்டு விஷன். ரெண்டா தெரியுது, டபுள் விஷன் வருதுன்னு. தேர்ட் டே ஓகே பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஒரு சைடு மட்டும் ஸ்வெல்லிங் வரும். ஓகே ஃபோர்த் டே வீக்கம் பாத்தீங்கன்னா ஐலிட் மூடிரும். டோட்டலா அது க்ளோஸரா ம் க்ளோஸ். ஓகே ம் டோட்டலா ஐ வந்து ஃபுல்லா வீங்கி இருக்கும், வீங்கிட்டு அப்படியே வந்து கண்ணு மூடிரும். ஓகே சரிங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு இது நான் சொல்றது வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சைடு அப்படியே வந்து கருப்பாக ஆரம்பிச்சிரும். அப்பதான் ஓகே நம்மளால நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஓகே நீங்க இவருக்கு இப்படி ஒரு பேஷண்ட் வந்து பிரசன்டேஷன்ல வராரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ இஸ் எம்ஆர்ஐ பிரெயின். எம்ஆர்ஐ பிரெயின் எடுத்து பாக்குறீங்க, சைனசஸையும் பாக்குறீங்க அப்படின்னாக்கா, இந்த சைனசஸ் ஃபுல்லாமே இன்ஃபிளேம் ஆயிரும். இன்ஃபிளேம் ஆகி இங்கே இருந்து அப்படியே கண்ணுக்குள்ள அப்படியே வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடும். சைனஸ் வழியாவே உள்ள சைனஸ் அப்படியே, மீன்ஸ் லைக் ஃபார் தி வியூவர்ஸ் டென்ஷன். இது இந்த பாட்டா இந்த உள்ள எஸ் எஸ் பிலோ தி ஐஸ்? டோட்டலா ஓகே நம்ம உடம்பு, நம்ம டோட்டலா நம்ம ஃபேஸ் பாத்தீங்கன்னாக்கா மேக்சிலரி சைனஸ்னு சொல்லுவோம். இங்கே இருக்கும், இது வந்து ஓகே இது ஒரு ஈஸ்ட் சைனஸ் இருக்கு. இங்கே இருக்கிறது தான் வந்து இருக்கிறதுல மிகப்பெரிய சைனஸ். அதுக்கடுத்து வந்து இங்கே ஃப்ரான்டல் சைனஸ்னு சொல்லுவோம். இது மாதிரி உள்ள இருக்க எத்மா சைனஸ் இதெல்லாமே ஓகே இருக்கு. சரிங்களா, இங்கே இருந்து என்ன ஆகும்னாக்கா, ஃபர்ஸ்ட் சீடிங் இங்கே இருக்கும். இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வைட் பண்ணி கண்ணோட ஓகே ஃப்ளோருக்கு வரும். இங்க இருக்கு பாத்தீங்களா, கண்ணோட ஃப்ளோருக்கு வந்து கண்ணு ஃபுல்லா அப்படியே ஹீட் பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்தது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பிரெயினுக்கு தான் போகும். ஓகே ஓகே யா.
ஓகே. சரிங்களா. ஸோ ஒரு ஒரு நாளாக இன்ட்ரஸ்ட் இஸ் ஒரு ஒரு டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்குமே ப்ரோக்ரஸ் ஆகும். இந்த சென்ஸ் எப்படின்னாக்கா இதோட ராபிட் ப்ரோக்ரஷனாக கூட இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரெண்டு மூணு சிம்டமும் ஒரே நாளில் கூட வரும். இது ஏன் ஓகே. வருது அப்படின்னாக்கா இம்யூனோ காம்ப்ரமைசேஷன் ஃபர்ஸ்ட். இன்னொன்று நம்ம கோவிட்ல கொடுக்கறது இது இம்யூன் மாடுலேட்டர்ஸும் கொடுப்போம் சரிங்களா. இந்த சென்ஸ் எப்படின்னாக்கா கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் கொடுப்போம். அது என்ன பண்ணணும்னா இன்னும் இம்யூன் பார்ட் ஆஃப் சிஸ்டம் ட்ரீட்மெண்ட் ரெஜிம், அஸ் அ பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் தான். ஆஸ் ஓகே அ ஓகே பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ரெஜிம்லேயே நம்ம வந்து கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் கொடுப்போம் ஓகே சரிங்களா. ஓகே தேர்ட் ஓகே வந்து ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னாக்கா இண்டஸ்ட்ரியல் கிரேட் ஆக்சிஜன் மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜன் ஒன்று இருக்கு. இண்டஸ்ட்ரியல் கிரேட் ஆக்சிஜன் வந்து பியூரிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இருக்க அது வந்து பேண்டமிக் ரா டைம்ல கொஞ்சம். ஓகே 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 ஆமாம் இப்போ இருக்க பேண்டமிக் டைம்ல ஆக்சிஜன் வந்து டிமாண்ட்ல இருக்கும் அப்படின்னும் போது இண்டஸ்ட்ரியல் கிரேட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. மெடிக்கல் ஓகே கிரேடுன்றது வந்து 99% கிட்ட வந்து பியூரிட்டி இருக்கும் ஓகே ஓகே ஓகேங்களா. அதுக்குன்னு தனி பிளான்ட் அதுக்குன்னு பியூரிஃபயர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படின்னும் போது நீங்க இண்டஸ்ட்ரியல் கிரேட் எடுத்துட்டு வரீங்கனாக்கா அதுல கண்டாமினேஷன் இருக்கும். அந்த மாதிரி கண்டாமினேஷன் இருக்கும்போது இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஈஸியா அஃபெக்ட் ஆகும். யா திஸ் யா இஸ் சாரி ஆல் டு இன்டரப்ட் அபவுட் டாக்டர். ஆமா, இத பத்தி எஸ் படிச்சேன் ஆக்சுவலா. இது வந்து அந்த அந்த டியூமிடிஃபையர் யூஸ் பண்ண சொல்றாங்க, அந்த ஆக்சிஜன் கொடுக்குற குவாலிட்டி சரியில்லை, ரூம்லயே ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ இருக்கிற பிளாக் மார்க்கெட்ல இது கூட நிறைய நடக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மெடிக்கல் ஆக்சிஜன். எஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ் ஆக்சிஜன் எஸ் எக்ஸாம்பிள் அது எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நார்மலாக இந்த இந்த ஏர் ஃபில்லிங்கா, அந்த கேன்ஸ் எல்லாம், அந்த கூல்ட்ரிங்க் ஆமா மிஷின்ஸ், அந்த இந்த மாதிரி மாதிரி யூஸ் எல்லாம் இது. பண்றது இது எல்லாமே. இன்னொன்னு மெடிக்கல் கிரேடு வந்து பியூர் அண்ட் ஃபுல் வந்து பேஷண்ட் சைடு யூஸ் பண்றது. இது ஓகே பியூரிஃபை பண்ணி வச்சிருப்போம் சரிங்களா. இதே வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே. டாக்டர் உங்க வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு ஆக்சுவலா. என்னோட தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ யா கேக்குது டாக்டர். ஆனா உங்க இமேஜ் நின்னு போச்சு. ஒரு தடவை அந்த வீடியோ மோட ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க, லைக் தட் வாய்ஸ் கேக்குது. ஹலோ, சீம்ஸ் டு பி அ டெக்னிக்கல் ப்ராப்ளம். 2 மினிட்ஸ் ப்ளீஸ்.